மக்களே, நான் ஆனந்த ஜோதி. காவேரி எலக்ட்ரானிக்ஸ் நடத்தக்கூடிய குக்கிங் சாம்பியன்ஷிப்பில் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். சுவையான, சத்தான, ஆரோக்கியமான, ஈஸியாக எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு அடை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பொருட்கள்: அரிசி மாவு 1.5 கப், கேழ்வரகு மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், முந்திரி தேவையான அளவு, தேங்காய் துருவல், வேர்க்கடலை 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சம்பா ரவை, கோதுமை, வெங்காயம், நெல்லிக்காய், தேவையான காய்கறிகள் மற்றும் முருங்கைக்கீரை. பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஜோடியா காஸ்மோ நம்ம காவேரியில் வாங்கினது தான், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கூட வாங்குங்க. நெய் 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, அரிசி மாவு, கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, சம்பா ரவை கோதுமை, தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஆல் வெஜிடபிள்ஸ், நமக்கு பிடித்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை, உப்பு, வறுத்த முந்திரி, வேர்க்கடலை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா வெஜிடபிள்ஸு எல்லா மாவும் போட்டு பிசைஞ்சிட்டு வாழையில் இருந்தால் உங்கள்கிட்ட வாழையில் வச்சு அழகாக தட்டி உருண்டையாக தட்டி அடையாக தட்டலாம், இல்லாட்டி சும்மா அப்படியே போடலாம். சுவையான, சத்தான அடை தோசை ரெடியாகிவிட்டது. குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு இது சரி சமவிகித உணவு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம், சைட் டிஷ்ஷாக வந்து ஜாம் இல்லை சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டா குழந்தைகளுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சுவையான உணவு. நீங்களும் இந்த அடை தோசையை ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.